வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எந்த ஒரு தகப்பன் தன்னுடைய சின்ன குழந்தைய இதுவரைக்கும் குளிப்பாட்டிலையோ அவன் வாழ்க்கையில ஏதோ பெருசா இழக்கிறான்னு அர்த்தம். அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டு போறீங்களா, இழக்கிறீங்க. அந்த அனுபவம் இல்ல, அஞ்சு வீடு கட்டும் போது கிடைக்காத ஒரு அனுபவம், கண்ணுல தண்ணி வரும். உங்க குழந்தைய குளிப்பாட்டும் போது உங்களுக்குள்ள என்ன ஒண்ணு நடக்கும், ஐயோ என் செல்வம் தூரத்துல இருந்து பாக்குறது இல்ல, அதை தொட்டு குளிப்பாட்டணும், அதுக்கு சோப் போட்டு விடணும், அப்ப வேற மாதிரி வாழ்க்கை. அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டு போவீங்களா, அதே தெருவில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாக்கிங் போயிருப்பீங்க, டிராக்கிங் போயிருங்க, எல்லாம் போயிருப்பீங்க. பெண் குழந்தைய கையில் பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போவீங்களா, அப்ப எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு ராஜராஜ சோழன் மாதிரி இருக்கும். இவர சேவியர், புரிஞ்சுக்க முடியுதா? அதெல்லாம் இழந்துட்டு என்ன வாழ்க்கை, ஓடிக்கிட்டே இருக்கிறோம், குழந்தைக்கு இல்ல, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்ல, அப்புறம் என்ன வாழ்க்கை? அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவ்வளவுதான் நான் கேட்கறேன். 10 நிமிஷம் நமக்கு வாழ்க்கையில் இல்லைன்னா ரொம்ப பிஸி, யூஸ்லெஸ். பிஸிலாம் கிடையாது, பிஸி கிடையாது. நான் இப்ப திட்ட போறேன், தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. யார் ரொம்ப பிஸி தெரியுமா லைஃப்ல, சூரியன் வந்து இத சுடுற வரைக்கும் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க தான் பிஸி. காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறவங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா அப்படின்னு சொன்னார்ல கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, அது நீங்க செய்யறது இல்ல. நைட் மிட் நைட் வரைக்கும் வாட்ஸ்அப், எவ்ரி திங் டவுன், ஃபேஸ்புக் மேட்ச் பாருங்க, எப்பயோ ஒருத்தர் வருது, இட்ஸ் ஓகே. மீதி விஷயங்கள் இதே அந்த போனை பக்கத்திலேயே வச்சுட்டு தூங்குறதே கிடையாது. இதனால என்ன ஆகும், காலையில எந்திரிக்க மாட்டோம், காலையில் எந்திரிக்க மாட்டோம். இது புரியறது இல்லை. வளர்சிதை மாற்றம்னு ஒன்று இருக்கு உடம்புல, இந்த பன்றி காய்ச்சல் வரவே வராது. நைட்டு சரியாக தூங்கி உங்கள் வளர்சிதை மாற்றம் சரியாக இருந்து உங்களுடைய இம்யூனிட்டி அது கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எல்லாம் தப்பாயிடுச்சு, எதனால நைட்டு தூங்குறது இல்லை. காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் டைம் இருக்கும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அடி விழும். தந்தையெல்லாம் என்ன பண்ணுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தான். அதனால தான் அந்த பாட்டை அவசரமாக சொல்கிறேன். அண்ணே வளர்க்கையிலே இல்லை, எல்லா தப்புக்கும் அம்மா மேலே தூக்கி போடுவீங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வளர்க்குறோம். இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. குழந்தைக்கு டைம் கொடுங்க, குழந்தைக்கு டைம் கொடுங்க. ஏன்னா 13 வயசு வரைக்கும் உங்கள் குழந்தை உங்களோட இருக்கும், அதுக்கப்புறம் போயிடுமா பரமன், பயப்படாதீங்க, வரேன். இந்த 13 வயசுக்கு அப்புறம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு, அம்மா யூஆர் வெரி போர், புரிஞ்சுக்க முடியுதுங்களா, யூஆர் பிஸி, ஃபுல் டைம் ஃபோன் தான், ஃபுல் டைம் ஃபோன். உங்ககிட்ட வந்து பேசவே பேசாது, பேசுறதுக்கு வரும் எதுக்கு தெரியுமா, உங்க ஃபோன் எடுத்து நோண்டுறதுக்கு, இதுக்கு மட்டும்தான் வரும். அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஆனால் இப்போ டைம் கொடுத்தீங்கன்னா 19 வயசுல திரும்பி வரும் அந்த குழந்தை. எங்க அம்மா மாதிரி யாருமே கிடையாது, எங்க அப்பா மாதிரி யாருமே கிடையாது. அதுக்காக டைம் கொடுங்க, அதுக்காக டைம் கொடுங்க. குழந்தைக்கு கூட டைம் கொடுக்கறதுக்கு இல்லைன்னா லைஃப்ல என்னத்தை அச்சீவ் பண்ணுங்க.